சிறப்பு அடுத்திருந்து பார்ட் 109 எக்ஸசைஸ் 3.1 பார்த்துருக்கோம் இல்லையா. எக்ஸசைஸ் 3.1 பிஸ்னஸ் நர்ஸில் பார்த்துருக்கோம். ரைட் சைட் ஈக்குவல் டு 4AX அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரிட்டர்ன். இதுக்கு பவுண்டடாக இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு எக்ஸசைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. அப்போ ஒய் ஸ்டைல் ஈக்குவல் டு 4AX அப்படின்னு என்ன வரும், இந்த மாதிரி வரும். திஸ் இஸ் ஒய் ஸ்டைல் ஈக்குவல் டு 4AX. தென் லேட்டஸ்ட் ரெக்டம்னா இது வழியாக போகும், ஏ கமா 0. லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ் எஃப் ஏ கமா 0. அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லிமிட் என்ன, 0 தென் ஏ. இப்போ லிமிட் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தென் இந்த பராபோலா இதுக்கு இடையில வரக்கூடிய இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்டாக நம்ம என்ன எழுதணும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX சிமெட்ரிக்கல் அபவுட், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் மேலே கிடையாது பார்த்தா, சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் போத் ஆக்சஸ் எழுதக்கூடாது. இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இன்டு டூன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் யூஆர் டேக்கிங் டிகேட் ஏரியா ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு சும்மா சாதாரணமாக எழுது இன்டகிரல் விச் ஒன் ஓகே ட்ரைஸ் ஆஃப்னு எழுதிக்கேன். ஸோ ட்ரைஸ் ஆஃப் இன்டகிரல் 0 to A ஒய் டி எக்ஸ். ஸோ ட்ரைஸ் ஆஃப் இன்டகிரல் 0 to A ஒய் என்ன, ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4AX. ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா இங்கே 2√x. அப்போ 2√A இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் ஆஃப்னு போட்டு டிஎக்ஸ்னு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே எக்ஸ் இங்கேயும் எக்ஸ், இந்த லிமிட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 0 to A. இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தது. ஸோ 4A தென் எக்ஸ் பவர் n+1/n+1. நான் கூட போன டைம் இந்த 3/2 யூஸ் பண்ணாமல் போயிட்டேன், அதை இப்போ மறக்காமல் 4A இன்ட்டு 3/2 வருமா. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப என்ன வரும், 2/3. இதை நான் எப்படி எழுதி சொன்னேன், எக்ஸ் ரூட் எக்ஸ்னு எழுதி சொன்னேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எக்ஸ் பவர் ஆஃப் ரூட் எக்ஸ், எக்ஸ் பவர் 1 எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க, இந்த மாதிரி எழுதுனா சப்ளீட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 8A இங்கே √3. இப்போ லிமிட் அப்ளை பண்ணு, எக்ஸுங்கிற இடத்துல ஏ தென் √A இது என்ன ஆயிடும், 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ 8A into A² இங்கே √3 இங்கே என்ன இருக்கு, ஒரு ஏ இருக்கா, அப்போ சாரி பவர் ஆஃப்னு இருக்கு, ரெண்டே ஆட் பண்ணினா. ஸோ 2+2½ தட் இஸ் 5/2. ஆன்சர் வருமா, இது தேர்ட் க்வெஸ்சன் இல்லையா, ரூட் அது வரலையே. நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே √A இருக்கு இல்லையா, இங்கே என்ன எடுத்துருந்தோம், √A இருந்தோம், இங்கேயும் √A. ஸோ ஷியர் ஆல்சோ √A. அப்போ √A இன்ட்டு √A என்ன, வெறும் ஏ இல்லையா. ஸோ √A இன்ட்டு √A ஈக்குவல் டு ஏ. ஸோ அந்த ஏவும் இந்த ஏவும் சேர்ந்து என்ன ஆகும், A² அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ 8 இங்கே A² யூனிட். ஸோ இது கரெக்டு. இன்னும் ஒரு க்வெஸ்சன் செய்யலாம், அடுத்தது வந்து ஒய் கொண்டு ஏற்க ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இல்லையா. ஸோ ஒய் கொண்டு எக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜன் மேக்கிங் ஈக்குவல் இன் இந்த இடத்துல வந்து 45 degree 45 degree ஈக்குவலாக இந்த கேப் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். தென் ஆர்டினேட் என்ன பண்ணுறது, எக்ஸ் ஈக்குவல் டு 1, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இமீடியட்டாக இப்போ லைன் வந்து போட்டுக்க 1 வழியாக. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2.
இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த ஏரியாவை தான் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இருக்கிறப்போ இந்த இடத்துல இங்க லிமிட் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 to 2, ஒய் என்ன, ஒய் வந்து எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு டிஎஸ். இப்போ கவனமாக பாரு, இங்கே எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். ஒவ்வொரு தடவை இதை செக் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஹோல் சம்மும் ராங். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2, லிமிட் என்ன 1 to 2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ஸோ 2 மைனஸ் ஹாஃப், ஸோ 1.5. தட் இஸ் ஈக்குவல் டு 3/2 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் 3/2 ஸ்கொயர் யூனிட். இன்னும் கூட ஒரு சம் பார்த்துக்கலாம்.